ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அக்காவை பார்க்குறதுக்காக நானும் அம்மா ஊருக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா அக்கா வந்து ஃபோனில் பேசுகிறது வந்து சரியில்லை அப்படிங்கிறது, அவங்க குரல் வந்து எப்போதும் பேசுகிறதுக்கும் இப்போது ரெண்டு மூணு நாளாக வந்து அம்மா கிட்ட பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. முன்னாடிலாம் அக்கா காலையிலேயே ஃபோன் பண்ணிவிடும், மாமா வேலைக்கு போனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி அம்மா கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து குழந்தைய ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அக்கா சமையலாம் முடிச்சுட்டு பேசுவோம், எல்லாம் பண்ணோம். ஆனால் இப்போ வந்து ஃபோனே அம்மாவுக்கு பண்ணுறதில்ல. அம்மா ஃபோன் பண்ணாலும் ஒழுங்காக பேசுகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி அம்மா சொன்னாங்க. அதனால் வந்து அம்மா சொன்னாங்க என்ன சொன்னிட்டுன்னா, இது மாதிரி எனக்கு ஒன்றும் ராஜு இது சரியில்லை மாதிரி இருக்கலை, தெரியலை, ஏதோ பிரச்சனை போல இருக்குது கீதாவுக்கு. அதனால தான் வந்து அவள் வந்து ஃபோன் எப்போதும் இது இப்போ 4-5 வருஷம் ஆக போகுது கல்யாணம் ஆகி, ஆனால் இவ்வளோ நாளில் இது மாதிரிலாம் நடந்துக்கிட்டதே கிடையாது. ஆனால் வந்து எனக்கு ஒரு 3 நாளாக ரொம்ப வித்தியாசம் தெரியுது கீதாட்ட அப்படின்னோடனே, ஏதோ அவளுக்கு ஏதோ இங்கே இது போல் இருக்குது, ஆனால் நம்ம கிட்டே சொல்லாமல் இது பண்ணுறா, நம்ம நேரில் ஒரு தடவை பார்த்துடலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்பா கிட்டே இந்த விஷயத்த சொன்னோன்னா அவரும் வரேன் பாருமா, அவருக்கே இருக்கனே, இப்போ தான் கொஞ்சம் உடம்பு முடியாமல் இப்போ தான் சரியாக இருக்குது, இந்த விஷயத்தெல்லாம் சொன்னால் அவர் வந்து மனசெலவில் இது பண்ணுவாரேம்மா அப்படின்னோடனே, நம்ம வந்து அக்கா வீட்டுக்கு போகிறோம், இந்த விஷயம்லாம் சொல்ல வேண்டாம், நம்ம வந்து ஒரு வேலை விஷயமாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம், அப்புறம் என்ன பண்ணுறது, வேறு வழி கிடையாது, நீ ஏதாச்சும் இன்டர்வியூ அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லிட்டு வா, அதுக்கப்புறம் அப்படி போனால் தான் வந்து நம்மளுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னோடனே, இங்கேருந்து தான் 2 மணி நேரம் தானேம்மா, நம்ம போயிடலாமா அப்படின்ன மாதிரி சொன்னோடனே, நம்ம பைக்கில் போனால் 2 மணி நேரத்தில் போகலாம், பஸ்ஸில் போனால் தான் 3-4 மணி நேரம் ஆகும், அப்பாட்ட அந்த மாதிரி சொல்லிவிட்டு நம்ம போவோம், ஒரு நாள் நைட்டு தங்குற மாதிரி ஏதாச்சும் வெளியூரில் இன்டர்வியூன்னு சொல்லிவிட்டு நம்ம சும்மா சொல்லிட்டு போவோம் அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிட்டு அப்பா வந்து அன்னைக்கு நைட்டு வந்து சாப்பிட்றதுக்காக அப்போ தான் வந்து வந்தார் வேலைக்கு போயிட்டு. அப்போ அம்மா இது மாதிரி சொன்னாங்க, நாளைக்கு ராஜுவுக்கு இன்டர்வியூ இருக்காங்க, இந்த மாதிரி வெளியூரில் என்னையும் அழைச்சிட்டு போகிறேங்கிறான் அப்படின்னோடனே, ஏன் நீயே எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. இல்லை எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது, அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது, கொஞ்சம் பொருள்லாம் அந்த ஊரில் கொஞ்சம் கம்மியாக இருக்குமா, கடைகள்லாம் மளிகை சாமான் அதெல்லாம் வர்றப்போ நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னோடனே, இங்கே இல்லாததான் இங்கே இருக்க போகுது அப்படின்னாரு. சரி ஏதோ நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கப்புறம் அதை பற்றி ஒன்றும் பேசலை. சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு ரூமில் போய் படுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க, நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம கிளம்பிடுவோம், அப்பாவுக்கு சாப்பாடு செஞ்சு அவர் ஆஃபீஸ்க்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பினோன்னா எப்படி நைட் ஆகிடும், இல்லை விடிய காலையில் கூட வந்துடலாம் அட்ஜஸ்ட் பேசி சொல்லிவிட்டு அப்படின்னோடனே, அப்பா வந்து நாளைக்கு வரமாட்டாராமான், நாளைக்கு அவருக்கு நைட் ஷிஃப்ட்டும் சேர்த்து பார்க்குறாரு, அது மாதிரி வாரத்தில் ஒரு நாள் பார்ப்பார்ல, அது மாதிரி பார்க்குறாரு, காலைல போகிறவர் எப்படியும் வர்றதுக்கு 11 மணி, மறுநாள் 11 மணிக்கு தான் வருவார், கேன்டீன்லேயே சாப்பிட்டுக்குவார் நைட் சாப்பாடுலாம் அப்படின்னோடனே, சரி அப்போனா வந்து நம்ம காலையிலேயே கொஞ்சம் அவருக்கு சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுட்டு ஒரு 8 மணிக்காக கிளம்பினோன்னா நம்ம ஒரு 11 மணிக்குள்ளே இங்கே போயிடலாம் அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாம் சாப்பாடெலாம் ரெடி பண்ணி அம்மா அப்பாவுக்கு வச்சுட்டு அப்புறம் அப்பா வந்து அப்போ தான் எழுந்தரிச்சு குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க, ஆட்டோவில் போகிறீங்களான்னு கேட்டாங்க. ஆமாம் ஆட்டோவில் தான் போகிறோம், பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகல அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃப்ரெண்டு பைக்கு, என்னோடய ஃப்ரெண்டு பைக்கை வந்து கேட்டிருந்தேன், ஏன்னா பைக் எடுத்துகிட்டு போனால் அப்பாவுக்கு இவ்வளோ தூரத்துக்கு பைக்கில் போகிறாங்க அப்படின்னு சந்தேகம் வருங்கிறனால பஸ்ஸில் போனால் தான் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நாங்கள் இங்கேருந்து போயிட்டு பக்கத்து ஒரு 2 தெருவை தள்ளி வந்து இறங்கிட்டு என் ஃப்ரெண்டு இங்கே பைக் வந்து வச்சுட்டு நின்றுட்டு இருந்தான். அப்புறம் அவன் பைக்கில் வந்து ஒரு நாள் கேட்டிருந்தேன், சரின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம்டா அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு தான் அம்மா அழைச்சிட்டு பைக்கிலே போனோம். எங்களுக்கு 2-3 தடவை வந்து நான் வண்டியில் போயிருக்கிறதுனால மற்ற நாள்லாம் வந்து காரில் போவோம், எங்கள் சித்தி வீட்டு கார் இருக்குது அந்த காரில் போயிட்டு வருவோம். நான் அவங்க ஊருக்கு பக்கத்து ஒரு அக்கா ஊருக்கு பக்கத்து ஊர்ல ஏன்னா ரிலேட்டிவ் நிறைய பேர் இருக்கிறதுனால விசேஷம் அதுனால் அந்த மாதிரி போயிட்டு வருவோம். நான் 2-3 தடவை வந்து பைக்கில் போயிருக்கிறதுனால எனக்கு ஓரளவு ரூட்டெல்லாம் தெரிஞ்சிச்சு. சென்னு அம்மா அழைச்சிட்டு போனோம். நான் அம்மா வந்து பைக்கில் வர்றப்ப கூட கீதா என்னமோ பேசுகிறது சரியில்லை, இது அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப மனசு இது பண்ணுவாருன்னு தான், நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் 3-4 நாளாக பார்த்துட்டு தான் இருக்கிறேன், அவள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான், ஆனால் எதையும் மறைக்கிறாங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது ராஜா அப்படின்னோடனே, நம்ம தான் இன்னும் ஒரு மணி நேரத்தில் போயிடுவோமேம்மா, நீ சும்மா புலம்பாமல் இருமா, நம்ம போயிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னேன். என்ன நீ தான் நீ சொல்கிற, ஈஸியாக சொல்கிற, எனக்கு என்னென்னவோ யோசிக்க தோணுது, என்ன பிரச்சனையாக இருக்கும் என்னன்ட்டு யோசிக்க தோணுது அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் அக்காவுக்கு ஆகியிருக்காது, நீங்கள் ஏதாச்சும் யோசிச்சுக்கிட்டு ஒன்றையும் குழப்பி எல்லாரையும் குழப்பமாக கொஞ்சம் அமைதியாக இரு,
போய் பார்த்தா இங்கே என்ன விஷயம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய போகுது. அதை விட்டுட்டு நீயே ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருக்காதம்மா அப்படின்னேன். சரி, நீங்கள் ஏதாச்சும் சாப்பிட்றியா காலையில்?